வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி மாவட்ட தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபெற்ற மாவட்ட செயற்குழு கூட்டத்தின் போது பெட்ரோல் டீசல் விலையை மீண்டும் குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்திற்கு மாவட்ட துணைச் செயலாளர் சரத்குமார், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் சின்னப்பு, மாவட்ட துறை தலைவர் வெங்கடேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர் திருமதி லலிதா உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த கூட்டத்தின் போது அரசு பெரும்போக்கு நிலங்களில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் ஏழை எளிய மக்களின் வீடுகளை காலி செய்யும் திட்டத்தினை கைவிட வேண்டும், 60 வயது கடந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும், அனைத்து தரப்பட்ட மக்கள் பாதிக்கும் வகையில் உயர்ந்துள்ள பெட்ரோல் டீசல் விலையை மீண்டும் 100 ரூபாய்க்கு கீழ் குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மகாத்மா காந்தி தேசிய 100 நாள் திட்டத்தில் உள்ள முறைகேடுகளை அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தின் போது மாவட்ட பொருளாளர் முருகேசன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோவிந்தசாமி, சுரேஷ், திம்மராஜ், மகளிர் அணி திருமதி சௌரியம்மாள், கல்யாணி, ஆட்டோ சங்க தலைவர் வெங்கடேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.